இன்றைய நிகழ்ச்சியில் அபேத் பிகாரி அவர்களை நினைவு கூறுவோம் உத்தரப்பிரதேசத்திலும் பஞ்சாபிலும் புரட்சிகர நடவடிக்கைகளில் பங்கேற்றவர் இவர் புரட்சி வீரர் பிஹாரி கோஷ் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வைசிராய் ஹார்டிங் மீது வீசப்பட்ட வெடிகுண்டு சதியில் இவரும் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி லாகூரில் லாரன்ஸ் தோட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு வீச்சிலும் இவர் முக்கிய பங்கு வகித்தார் இதையெல்லாம் தவிர மக்களிடம் தேசிய உணர்வை தூண்டும் விடுதலைக்கான துண்டு பிரசுரங்களை எழுதி அச்சிடுவது அதை பரப்புவது ஆகியவற்றில் இவர் ஈடுபட்டிருந்தார் வைசிராய் ஹார்டிங்கை கொலை செய்யும் சதியில் இவர் குற்றம் சாட்டப்பட்டார் லாகூரில் லாரன்ஸ் தோட்டத்தில் நடந்த வெடிகுண்டு வெடிப்பிலும் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் இதே எட்டாம் நாள் டெல்லி மத்திய சிறையில் அபேத் பிகாரி தூக்கிலிடப்பட்டார் இன்றைய நிகழ்ச்சியில் புரட்சிகர விடுதலைப் போராட்ட வீரர் பாய்பால் முகுந்த் அவர்களையும் நினைந்து போற்றுவோம் காதர் கட்சியை தொடங்கிய நிறுவன உறுப்பினரான விடுதலை வீரர் பாய் பரமானந்தர் அவர்களது மிக நெருங்கிய உறவினர் இவர் பாய்பால் முகுந்த் இப்போது பாகிஸ்தானில் இருக்கிற ஜீலா மாவட்டத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் புகழ்பெற்ற சீக்கிய வரலாற்றில் இடம்பெற்ற பாய்மதி தாஸ் அவர்களது குடும்பத்திலிருந்து வந்தவர் பாய்பால் முகுந்த் இதன் காரணமாகத்தான் பாய் என்கிற முன்னிட்டு அவர்களது பெயர்களில் விளங்குகிறது பாய்பால் முகுந்த் மாணவராக இருக்கும் தேசிய இயக்கத்தில் ஆர்வம் காட்டினார் பட்டப்படிப்புக்கு பிறகு ஆசிரியர் தொழிலை ஏற்றார் ஆனால் தேசிய தொடர்புகள் இவரை உறுதியான தேசியவாதியாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வைஸ்ராய் லார்ட் ஹார்டிங் டெல்லியில் சாந்தினி சவுக் பகுதியில் அணிவகுத்து வந்தபோது அவர் மீது குண்டு எறியப்பட்டது வைஸ்ராய் மிகச்சிறு காயங்களுடன் தப்பினார் ஆனால் அவரது உதவியாளர் கொல்லப்பட்டார் ஐந்து மாதங்களுக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி இன்னொரு குண்டு லாகூரில் லாரன்ஸ் தோட்டத்தில் சில ஐரோப்பியர்கள் மீது வீசப்பட்டது புலனாய்வுகளைத் தொடர்ந்து பால்முகுந்த் ஜோத்பூரில் கைது செய்யப்பட்டார் அப்போது ஜோத்பூர் மகாராஜாவின் மகன்களுக்கு இவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார் டெல்லியில் விசாரணை நடைபெற்றது பால் முகுந்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் இதே எட்டாம் நாள் அம்பாலா மத்திய சிறையில் பாய்பால் முகுந்து தூக்கிலிடப்பட்டார் இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலைப் போராட்ட வீரர் எழுத்தாளர் ரமேஷ் சந்திரஜா அவர்களையும் நினைவு கூர்வோம் ரமேஷ் சந்திரஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் நாள் பிறந்தார் அவர் கவிதைகள் கதைகள் நாவல்கள் கஜல்கள் ஆகியவற்றை எழுதினார் அவரது படைப்புகளில் தேசபக்தி புரண்டு ஓடியது பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட வேண்டும் என்கிற உத்வேகத்தை வாசகர்களுக்கு அவரது எழுத்துக்கள் தந்தன பீகாரில் மோதிஹரி என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் ரமேஷ் சந்திரஜா அவரது தந்தையார் லட்சுமி நாராயண் அவர்கள் தேசபக்தரும் விடுதலை விடுதலைப் போராட்ட வீரரும் ஆவார் அவர் பலமுறை கைது செய்யப்பட்டார் அப்படி நடந்த பல கைதுகளுள் ஒன்று மகாத்மா காந்தி சத்தியகிரக இயக்கத்தின் பொருட்டு சம்பரானுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வந்தபோது நிகழ்ந்தது ரமேஷ் சந்திரஜா மாணவர் தலைவரானார் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட்டங்களை ஒழுங்கு செய்ததால் பள்ளியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவர் தீவிரமாக பங்கேற்றதை அடுத்து சிறைப்படுத்தப்பட்டார் அவர் சிறையில் இருந்தபோது இந்திய இலக்கியத்தை ஆழ்ந்து படித்தார் அதன் விளைவாக இந்தியா விடுதலை அடைந்த பிறகு அரசியலில் ஈடுபடுவதற்கு பதிலாக எழுத்தை தனது வாழ்க்கையின் தொழிலாக தேர்ந்தார் பாரத் தேஷ் ஹமாரா ஜெய் பாரத் காந்தி ஜெய் போலோ ஹிந்துஸ்தான் கி ஜவான் ஜக்டே ரஹோ சலோ டெல்லி பிரியம்பதா ஆகியவை அவர் வெளியிட்ட கவிதை படைப்புகள் ஆகும் அப்னே அவு சப்னே என்கிற அவரது நாவல் சாம்ப்ரானை நோக்கிய இலக்கிய பயணம் எனலாம் இந்த நாவலில் பீகாரில் இருக்கிற சாம்ப்ரான் நகரத்தின் இலக்கிய பாரம்பரியத்தை அவர் வெளிக்கொண்டு வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் நாள் ரமேஷ் சந்திரஜா அவர்கள் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் நாள் மகாத்மா காந்தியடிகள் தனது இருபத்தி ஒரு நாள் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் தீண்டாதார் என்று அழைக்கப்படுகிற வகுப்பினரின் பரிதாப நிலையை வெளிப்படுத்துவதே இந்த உண்ணாவிரதத்தின் நோக்கமாகும் இதை அரசியல் போராட்டமாக கருதுவதை விட தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும் மத நடவடிக்கையாக காந்தி வர்ணித்தார் உயிர் பிழைப்பது சிரமம் என்று டாக்டர்களின் எச்சரிக்கைக்கு பிறகும் காந்தி இந்த இருபத்தி ஒரு நாள் உண்ணாவிரதத்தை தண்ணீர் கூட அருந்தாமல் நிகழ்த்தினார் தீண்டாமை என்கிற சமூக நோயை நீக்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வை பரப்புவது என்ற எண்ணத்தில் இந்த உண்ணாவிரதம் தொடங்கப்பட்டது அதன் மூலமாக இந்திய மக்களை ஒருங்கிணைத்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட வைப்பது இந்த புகழ்பெற்ற உண்ணாவிரதத்தின் நோக்கமாகும்